ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்துமனே என்றும் வாழ்த்தி பாடிடுவே. அல்லேலூயா. சொல்லுங்க, நீரே என் பரிகாரி, சுகம் தரும் என் தெய்வம், நான் நம்பும் புகலிடம் நீர் ஒருவர் தான்ப்பா. மருத்துவர்கள் சொல்லுவாங்க, அவங்களால முடிந்தவரை உதவி செய்வாங்க, ஆனா அவங்க கைவிட்டுருவாங்கப்பா. ஆனா நீரோ என்னை கைவிடவே மாட்டீர். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, அவர் சுகம் தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஃப் மைனர் கொடுங்க, எஃப் மைனர். சொல்லுங்க, நீரே என் பரிகாரி, சுகம் தரும் என் தெய்வம், நான் நம்பும் புகலிடம் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. நான் ஒரு விசை பாடுகிறேன், அதன் பின்பு நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து அந்த நாமத்தை சொல்லும் போதே அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசிக்கணும், விசுவாசித்தா அற்புதத்தை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நீரே என் பரிகாரி, சுகம் தரும் என் தெய்வம், நான் நம்பும் புகலிடம் நீர் ஒருவரே. நீரே என் பரிகாரி, சுகம் தரும் தெய்வம் நீர், நான் நம்பும் புகலிடம் நீர் ஒருவரே. நீரே என் பரிகாரி, சுகம் தரும் தெய்வம் நீர், நான் நம்பும் புகலிடம் நீர் ஒருவரே. சொல்லுங்க எல்லாரும், பரிகாரி, சுகம் தரும் தெய்வம் நீ, நான் நம்பும் புகலிடம் நீ ஒருவரே. ஐயா நீ ஒருவரே. உந்தன் தழும்புகளா எனக்கு பூரண சுகம் தருகிறீர். உந்தன் வார்த்தையா என்னை குணமாக்குவீரையா. ஓ, அவர் பட்ட காயங்கள் நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். உந்தன் தழும்புகளா சுகம் தருவி, உந்தன் வார்த்தைகளா என்னை குணமாக்குவி. சொல்லுவோமா, யெகோவரப்பா என் பரிகாரியே, யெகோவரப்பா என் பரிகாரம் உயர்த்தி சொல்லுவோமா. யெகோவரப்பா என் பரிகாரியே, யெகோவரப்பா என் பரிகாரியே. நீரே என் பரிகாரி, சுகம் தரும் தெய்வம் நீ, நான் நம்பும் புகலிடம் நீ ஒரு பரிகாரி, சுகம் தரும் தெய்வம் நீ, நான் நம்பும் புகலிடம் நீ. ஹல்லேலூயா. விண்ணப்பம் கேட்பவர் அவர் இன்றைக்கு அற்புதம் செய்து அனுப்புவார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா.
சத்தம் கேட்பவரே கண்ணீரை காண்பவரே அற்புதம் செய்பவரே அண்டி வந்தேன் உம்மையே விண்ணப்பம் கேட்பவரே கண்ணீரை காண்பே அற்புதம் செய்பவரே அண்டி வந்தேன் உம்மையே என் பரிகாரியே யெகோவரப்பா என் பரிகாரியே எல்லாரும் யெகோவரப்பா என் பரிகாரி சொல்லலாம எல்லாரும் யெகோவரப்பா என் பரிகாரியே யெகோவரப்பா என் பரிகாரி யெகோவரப்பா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! உங்க சரீரத்துல இன்ற நாள்ல இருந்து ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா! யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட ஜெபிக்க சொன்னாங்களோ அவங்களெல்லாம் மனதில் கொண்டு வாங்க. உங்க குடும்பத்துல யார் யார் உங்களுக்கு நெருங்கினவர்கள், உங்க பெற்றோரோ யாரோ வியாதியோட இருக்காங்கன்னா இந்த நேரத்துல நினைவு கூறுங்க. யெகோவரப்பா பரிகாரி, யெகோவரப்பா என் பரிகாரியே, யெகோவரப்பா என் பரிகாரியே, யெகோவரப்பா என் பரிகாரியே, என் பரிகாரியே. ஏதோ பாட சொல்றேங்கிறதுக்காக அல்ல, நீங்க விசுவாசத்தோடு இந்த நாமத்தை சொல்லும் போதே விடுதலை. இயேசு என்கிற நாமம் சர்வாங்க சுகம் கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா! எல்லா கால் வலி பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். அப்படியே கரம் உயர்த்தி சொல்லுவீங்களா? யெகோவரப்பா சத்தத்தை உயர்த்தி, யெகோவரப்பா பரிகார மீண்டும், யெகோவரப்பா என் பரிகாரியே, யெகோவரப்பா என் பரிகாரியே. நீரே என் பரிகாரி, சுகம் தரும் தெய்வம் நீ, நான் நம்பும் புகலிடம் நீ யெகோவரப்பா என் பரிகாரியே, யெகோவரப்பா என் பரிகாரியே. சொல்லுங்க எல்லாரும் யெகோவரப்பா என் பரிகாரியே, யெகோவரப்பா, யெகோவரப்பா சுகம் தந்தீரே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே,
கண்ணீரே போதே எல்லா கட்டுகளும் உடைபடுகிறது, எல்லா பலவீனங்கள் மாறுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று அவரை நல்ல ஆராதித்து இந்த ஆராதனையிலேயே அநேகருக்கு விடுதலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அப்பாவை அன்பு கூறும் போது எல்லா கட்டுகளும் தானாகவே உடைந்து போய்விடும். அல்லேலூயா. அவரை துதிக்கும் போது விடுதலை, ஆராதிக்கும் போது விடுதலை. அன்றைக்கு சாலமோன் சொன்னார், சாமுவேல் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை எல்லாம் அகற்றிவிட்டு அவரை ஆராதிங்க, உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா பலிஸ்தியன் பெலிஸ்தியர்களின் கட்டுகளை அப்பா உடைப்பா, விடுதலை கொடுப்பா, விடுதலை கொடுப்பா. ஏசுப்பான்னு சொல்லுங்க, ஏசு ராஜா நன்றி நன்றி. ஓ, சரீரத்துல ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை, ஓ, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்புவதாக, நிரம்புவதாக. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா, எந்தலனானே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எந்தலனானே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு, எல்லாரும் ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. வல்லமை ஆராதனை தேவ வல்லமை, ஆராதனை உமக்கு.
எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, என்ன நேசிக்க யாரும் இல்லை, என் மீது அன்பு பாராட்ட ஒருத்தர் இல்லைன்னு அங்கலாய் போட இருந்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யாரும் உண்டோ, உந்தன் அன்பிற்கு நிகரும் உண்டோ, தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாய் நீர் என்னை சேர்த்து கொள்வி, உம்மை போல யாரும் உண்டோ, உந்த அன்பிற்கு நிகரது உண்டோ, தந்தை தாயின் உறவினர் கைவிட்டாலும் அன்பாய் நீர் என்னை சேர்த்து கொள், அவரை உயர்த்துகிற எந்த இடத்திற்கும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாமத்தை உயர்த்தினா போதும், வியாதிகள் உயர்த்தப்படாது. அவருடைய நாமத்தை உயர்த்தினால் போதும், பாவம் உயர்த்தப்படாது. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்துல பிசாசு உயர்த்தப்பட மாட்டார், அவன் ஓடி விடுவான். கை தட்டி அப்பாவை மகிழ்வான். ஓ நன்றி அப்பா. என்னுடைய 9வது மாதத்திலே தூத்துக்குடியிலே தான் என்னுடைய பாட்டியினுடைய வீட்டிலே நான் வளர்க்கப்பட்டேன். 9வது மாதத்திலே என்னுடைய சரீரம் போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்டது. என்னுடைய தாயும் தந்தையும் அரசாங்கத்துறையிலே கோவில்பட்டியிலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். என்னுடைய 2 சகோதரர்களும் பள்ளிக்கு சென்று விடுவதனாலே என்னை அங்கு கவனிப்பதற்கு ஆள் இல்லாதபடியினால் பிறந்த 3வது மாதத்திலே என்னுடைய பாட்டியினுடைய வீட்டிலே நான் வளர்க்கப்பட்டேன். இந்த தூத்துக்குடியிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், மட்டக்கடை தெருவில் உள்ள அந்த பூவல் ராயர் புறம் என்கிற தெருவிலே நான் 3 மாதத்திலே கொண்டு வரப்பட்டேன். எல்லா குழந்தைகளைப் போல வளர்ந்து வருகிற அந்த பருவத்திலே 9வது மாதத்திலே இந்த போலியோ வியாதி என்னை தாக்கின போது என்னுடைய 2 கால்களும் என்னுடைய இடது கையும் செயலற்று போய்விட்டது. செயலற்று போனது. மருத்துவர்கள் சொன்னார்கள் உயிர் பிழைப்பது கடினம் சொல்லிட்டாங்களாம். பிறந்தும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தது. சத்துரு அப்பொழுதே என் கதையை முடிக்கணும்னு பார்த்தான். ஆனா அப்பா ஒரு திட்டம் வைத்திருந்ததுனால அவன் ஒன்னும் செய்ய முடியல. கை தட்டி அப்பா அவன் மகிமை ஹல்லேலூயா. தப்பு விச்சார் எதுக்காக? அவருக்காக, அந்த உலகத்தை கலக்கிறதற்காக. ஹல்லேலூயா. ஆனா 15 வரை எனக்கு அது தெரியாது. என் வாழ்க்கை சினிமா பாடல்கள் மீதும் சினிமா மீதும் தான் மிகவும் தாகம். என்னுடைய தந்தை இதற்கிடையிலே ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் முழு நேரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களோடு இணைந்து பல சபைகளை உருவாக்கி அவர்கள் கோவில்பட்டியிலே நல்ல ஒரு சபையை ஸ்தாபித்தார்கள். அந்த நாட்களிலே என்னுடைய 15வது வயதிலே எனக்கு ஒரு வேதாகமத்தை வாங்கி கொடுத்தார்கள். என் ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க?
சும்மா வாஸ்தே அந்த வாழ்க்கை இன்றைக்கு என் வாழ்க்கையை